இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு என் ஆத்துமாவே. வசனம் இவ்வாறு சொல்கிறது, சங்கீதம் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறிவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா, வேதாகமத்திலே அநேக இடங்களிலே ஆத்துமாவை குறித்த வேத வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் தாவீது தன்னுடைய சங்கீத புத்தகங்களிலே ஆத்துமாவே என்ற வார்த்தையை அநேக முறை உபயோகப்படுத்துவது உண்டு. இதில் சங்கீதம் 42:1 வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல. இப்போ இந்த தாவீது ஏன் இந்த ஆத்துமாவை மானோடு ஒப்பிடுகிறார்? காட்டிலே அநேக விலங்குகள் உண்டு, சிங்கம், புலி, கரடி, இப்படி அநேக விலங்குகள் இருந்தும் மானை குறிப்பிட காரணம் என்ன? மானுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கிறது? நம்மளுக்கெல்லாம் தெரியும், மான் வந்து ஒரு அழகான ஒரு விலங்கு. எப்போ பார்த்தாலும் அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு அழகை குறித்து நாம் வர்ணிப்பது உண்டு. இன்னும் மானுடைய வாழ்நாள் எப்படி என்றால் ஒரு 8 வருடம் அல்லது 14 வருடம் வரை தான் அது வாழும். அதனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம் என்ற போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அது. அதனுடைய போராட்டம், அது வாழ்வதற்கு கூட ஒரு சரியான இடம் கிடையாது இந்த மானிற்கு. இன்னும் மானை குறித்து சொல்ல வேண்டுமென்றால், மானுடைய குணம் அப்படின்னா ஒரு சாந்த குணம். தன்னை எதிர்த்து வந்த விலங்குகளை கூட அது எதிர்த்து நிற்பதில்லையாம். இன்னும் மான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் அந்த மானுக்கு ஒரு விலங்கு, வேட்டையாடு விலங்குகள் வந்து அதை எதிர்கொள்ளும் போது அது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அது ஓடுகிறது, ஓடிக்கொண்டே இருக்கும். குறிப்பாக ஒரு நிமிடத்துக்கு ஒரு நாளிலே அது ஓடும் அளவு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் தூரம் அதனுடைய ஓடும் தூரம் இருக்குமா, அவ்வளோ ஃபாஸ்டாக ஓடும். இப்படி அது ஓடும் வேளையிலே அதற்கு அதனுடைய இறை தப்புவித்து கொள்வதற்காக, அந்த விலங்குகளிடமிருந்து தன்னை தப்புவித்து கொள்வதற்காக அது தன்னை காத்து கொண்டு இளைப்பாறும் வேளையிலே தான் முதலாவது ஒரு மான் தண்ணீரை தேடி செல்லும். இப்போது தன்னை தப்புவித்து கொள்ளும் போது மான் அதனுடைய சரீரத்திலே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமானால், அங்கே ஒரு காயங்கள் ஏற்படும் போது மானின் சரீரத்திலே வரும் இரத்த அந்த காயம், அதன் ஸ்மெல், அதோட வாடையை அதை பார்த்து நாய் கூட்டம் வந்து அதை தாக்கும்படியாக வரும். அந்த வேளையிலே அது தன்னை காப்பாற்றி கொள்ள நீரோடையை கடந்து சென்று விட்டால் அந்த நாயிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும். எந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த மானை ஏன் இந்த தாவீது சொன்னால் என்றால், நம்மளுடைய ஆத்துமாவும் அதே போலதான். இந்த ஆத்துமாவிலே எப்படிப்பட்ட காரியம் வருகிறதுன்னா பாவம் அதை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய ஆத்துமா அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதான் வசனம் சொல்கிறது, ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எசேக்கியல் 18:4, பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். இன்னும் எசேக்கியல் 18:20 அதே வசனம் மறுபடியும் குறிப்பிடப்பட்டு பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளாக இருக்கும்போது அவனுடைய ஆத்மா சாகிறது. அப்போ இந்த நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அந்த மானை குறித்து இந்த தாவீது குறிப்பிடுகிறாரே, அப்போ நாமும் நம்மளுடைய ஆத்மா சாகாதபடி ஓட வேண்டும் என்பதற்காகவே இந்த தாவீது
இந்த 42வது சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த மானுக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. முதலாவது பார்த்தோம்னா அதான் ஒரு அழகான ஒரு விலங்கு என்று சொல்லி. அப்போ கர்த்தர் பார்க்கிறார்ல, நம்ம தேவ சாயலாகவே நம்மை உருவாக்குகிறார். பார்த்தீங்கன்னா மோசே ஆண்டவரை சீனாய் மலையிலே கர்த்தரை தரிசிக்கும் போது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நினைக்கிற நமக்குள்ளாகவே கர்த்தர் பிரகாசமுள்ள முகத்தை தருகிறார். போராட்டம் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றார், நம்மளுக்கு நித்தமும் போராட்டம் உண்டு. வசனம் சொல்கிறது 1 பேதுரு 5:8, பிசாசின் வலையில் சிக்காதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிற. பிசாசு நம்மை பாவத்துக்குள்ளாக சிக்கும் வகையிலே நம்மை சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார், எப்படியாவது நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னும் வசனம் இவ்வாறு சொல்கிறது, மத்தேயு 5:39, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தான் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம எத்தனை பேர் நம்ம அப்படி செய்ய முடிகிறது? அப்போ இந்த மான் நமக்கு ஆவிக்குரிய வகையிலே ஒரு உதாரணமான ஒரு ஒரு விலங்கு. அதனாலே தான் தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே மானை குறிப்பிட்டு இருக்கிறார். இன்னும் வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 7:1, தேவ பயத்தோட வாழ வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி நித்தம் நம்மளுடைய ஆவிக்குரிய இந்த உள்ளார்ந்த ஆவிக்குரிய ஆத்மா, அந்த ஆத்மா கர்த்தருக்குடையது, அந்த ஆத்மாவை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்றால் நாமும் பயத்தோடு செல்ல நித்தமும் அந்த மான் எப்பவும் தன்னை தாக்க வரும் விலங்குக்கு எதிர்த்து நின்று ஓடுவது போல நாம் ஓடிக்கொண்டே செல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு என் ஆத்மாவே என்ற தலைப்பிலே நாம் குறிப்பிடப்படுகின்ற காரியம் என்னன்னா, வாஞ்சை. தாவீதுக்கு இருந்த வாஞ்சை என்னவென்றால், அதே பகுதியிலே இன்னொரு வசனம் குறிப்பிடப்பட்டு இருக்குது, சங்கீதம் 42:2, என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு என் ஆத்மா எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்க வேண்டும். அந்த மான் தப்பித்து ஓடுவது போல நித்தம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஓடிக்கொண்டே செல்ல வேண்டும். பாவத்தை விட்டு விலகி நம் ஓடும்போது கர்த்தர் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளுடைய ஆத்மாவை அழிவிருந்து பாதுகாத்து நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை, மீ ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட இன்றைக்கும் என் ஆத்மாவே இந்த தலைப்பின் கீழே நாங்கள் மானை மையமாக வைத்து தாவீது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் தாகத்தை, ஆண்டவர் மேல் இருக்கிற வாஞ்சையை அவன் முன்வைத்தது போல நாங்களும் இந்த நாளிலும் உம்மீது நாங்கள் வாஞ்சித்து கதற, ஒருவேளை பாவம் தீய பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் தந்திர வலையிலிருந்து விலகி நாங்கள் ஓடி உம்மக்கெண்டு வாழ, எங்களுடைய ஆத்மா மீது வாஞ்சித்து கதறுது போல நாங்கள் வாஞ்சித்து கதற நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், மீட்பு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.